அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் திங்கட்கிழமையோடு வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம். இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நம்ம திங்கட்கிழமை அன்று பார்த்தோம்னா இந்த வருடம் முழுவதும் பார்த்ததற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க பஞ்சாங்கத்துல பார்த்தாலும் சரி, அல்லது கலண்டர்ல பார்த்தாலும் சரி, இரண்டாம் பிறை நான்காம் பிறையெல்லாம் போட மாட்டாங்க, ஆனா மூன்றாம் பிறைய போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான சிறப்பை தான் அது குறிக்குது. யார் ஒருத்தவங்க மாதந்தோறும் இந்த மூன்றாம் பிறைய தரிசனம் செய்யறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் போகும், அவர்களுடைய தோஷங்கள் எல்லாம் கரைந்து போகும், அவர்களுக்கு மாபெரும் புண்ணியம் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பிரம்மஹத்தி தோஷம் போன்ற மிக கொடுமையான தோஷங்கள் கூட போயிடுமா. ஏன்னா நம்ம பாக்குறது வெறும் பிறைய கிடையாதுங்க, அந்த பரமேஸ்வரனின் ஒரு பகுதியை தான் நம்ம அந்த வானத்துல பாக்குறோம். அதனால யாரெல்லாம் தொடர்ந்து இந்த பழக்கம் வச்சிருக்கிறாங்க, தெரியுதோ தெரியலையோ நான் போய் வெயிட் பண்ணி பார்ப்பேன், 6 மணிக்குல இருந்து 7 மணி வரைக்கும் எங்க வீட்டில இருந்து எந்த இடத்துல அந்த பிறை தரிசனம் தெரியுதோ நான் பொறுமையா காத்திருந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த உன்னதமான அந்த வார்த்தைய 108 முறை உச்சரிங்க, அதுவே போதும். அப்படி முடியாதவங்க நீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை தரிசிப்பதும் நல்லதுதான். இந்த சந்திரப்பிறை தரிசனம் அப்படிங்கிறது வயது வரம்பின்றி எல்லாருமே பண்ணலாங்க. இப்ப ஒரு சில வழிபாடுகளை சின்னவங்க பசங்கள்லாம் செய்யக்கூடாது, அல்லது வயதானவர்களுக்கு இது ஏற்றது அல்ல அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த பிறை தரிசனம் அப்படிங்கிறது, அதாவது எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரை எல்லாருமே பார்த்து பயன்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். சின்ன பசங்க பார்த்தாங்கன்னா அவர்களுடைய கண் பார்வை அப்படிங்கிறது நல்லா இருக்கும், ஞாபக திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த காலகட்டத்துல அதுதானங்க பெரிய பிரச்சனையா இருக்குது. பெரும்பாலான பெற்றோர்கள் கவலைப்படுவது தங்களுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால உங்களுடைய பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே இந்த பிறை தரிசனத்தை ஒவ்வொரு மாதமும் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த கருத்தை அவங்களுக்கு நீங்க வலியுறுத்தி சொல்லுங்க. குடும்பத்துல வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் பார்த்தா அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி சேர்ந்து பார்த்தா அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்னோன்யம் அப்படிங்கறது அதிகரிக்கும். வயதானவர்கள் பார்த்தால்னா அவர்களுடைய ஆயுள் பலம் கூடும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன் மட்டுமல்ல, நம்முடைய சரீர பலத்துக்கும் மனோபலத்துக்கும் இரண்டுக்கும் சொந்தக்காரர் அவருதான். ஒருத்தர் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா அவருக்கு நல்ல உடல் பலமும் தெளிவான மனமும் வேண்டும். இந்த காலகட்டத்துல நிறைய பேர் தெளிவான மனம் இல்லாம தங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிற அந்த கனியை தொடாமலே அவங்க வந்து தோத்து போயிடுறாங்க, கோழையா ஆயிடுறாங்க. யார் ஒருவருக்கு தைரியமான மனம், எந்த சூழ்நிலையிலையும் கோழையாகாம தைரியமா இருக்கிறாங்களோ அவங்க வந்து வாழ்க்கையில வெற்றி பெறறாங்க. அந்த தைரியமும் தெளிவும் வேணும்னா அவங்க நிச்சயம் சந்திரனை தரிசனம் செய்யணும். அது மட்டும் இல்லாம எல்லாம் சந்திரன் ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறாரோ, அப்படி இல்லைன்னா இந்த சர்ப்பதோஷங்கள் சர்ப்ப கிரகங்கள் இருக்குது இல்லையா, ராகு கேது அவரோட இணைஞ்சிருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பு இருக்கும். அத மாதிரி இருக்கிறவங்களும் மாதந்தோறும் இந்த பிறை தரிசனம் செய்யணும். அது மட்டும் இல்லாம ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக இந்த சந்திர தரிசனத்தை மிஸ் பண்ணவே கூடாது, அவங்க நிச்சயமாக செய்யணும். இப்ப நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறது சந்திரனை தரிசனம் செய்த பிறகு நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எப்பொழுதுமே சந்திரனை தரிசனம் செய்யும் பொழுது நம்ம கையில சில பொருட்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து யாசகம் கேட்பது மாதிரி, அதாவது பிச்சை கேட்பது மாதிரி நம்ம சந்திரனை பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்களும் இன்னைக்கு நம்ம சொல்ல போற ஒரே ஒரு பொருள் மட்டும் போதும், அதை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு சந்திரனை தரிசனம் செய்து அந்த பொருளை முக்கியமாக நீங்க எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம். இன்று இரவு நீங்க உங்க கைகள்ல வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 1 ரூபாய் நாணயம் மட்டும்தாங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க இந்த 1 ரூபாய் நாணயத்துல அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு, ஆனா இதுல நிறைய ஆன்மீக கருத்துக்கள் உள்ளார இருக்குது.
இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, மொய் கவர் தரீங்க அப்படின்னா நம்ம 100 ரூபாய்க்கு பதில் 101 அப்படின்னு வைப்போம். அந்த 1 ரூபாய் அது கூட சேர்வதால் அதோட மதிப்பு வந்து பல மடங்கு கூடும். இன்று இரவு 6 மணி போல் இந்த 1 ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் அதுக்கு முன்பு வைங்க. இன்றைக்கி ஆஷாட நவராத்திரியோட முதல் நாளும் கூட. அதனால் இதை நீங்கள் செய்கிறது இன்றைக்கி மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். வச்சிடுங்க. இதை வந்து உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சந்திரனை தரிசனம் செய்யும்போது நீங்கள் இப்படி யாசகம் கேட்பது போல் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, என்கிட்ட இருக்கக்கூடிய பொண்ணும் பொருளும் மேலும் மேலும் சேரணும் அப்படிங்கிறத நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த 1 ரூபாய் நாணயத்தை எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியின் கீழே இதை வைங்க. ஏன்னா அதற்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது. உப்பு ஜாடிக்கு கீழே நம்ம எந்த பொருள் வச்சாலும் அந்த பொருள் அப்படியானது அது வந்து மேலும் மேலும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதுவும் இந்த 1 ரூபாய் நாணயத்தை நம்ம சந்திரன்கிட்ட காமிச்சு வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த உப்பு ஜாடியின் கீழே வைப்பதால் அதோட சக்தி பல மடங்கு பெருகும். நீங்கள் வந்து இந்த செல்வம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. ஏன்னா நீங்கள் முதல்ல உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்டையும் இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் இந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சு வேண்டுறீங்க, அப்புறம் சந்திரன்கிட்ட இதை வச்சு வேண்டுறீங்க, அதுக்கப்புறம் உப்பு ஜாடிக்கு அடியில் இதை நீங்கள் வைக்கிறீங்க. அதனால் இதோட சக்தி வந்து பல மடங்கு இன்றைய தினம் பெருகும். இதை வந்து தவறாமல் எல்லாருமே செய்யுங்க. ஏன்னா 1 ரூபாய் நாணயம் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும், உப்பு ஜாடி எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து செய்யுங்க. உப்பு ஜாடினா நீங்கள் வந்து எவர் சில்வர்லேயோ பிளாஸ்டிக் டப்பாலேயோ இருக்கக்கூடாதுங்க, செராமிக்கில் தான் இருக்கணும். அல்லது இன்றைக்கி நீங்கள் செய்கிறதுக்காவது ஒரு மண் சட்டிலேயோ இல்லை செராமிக் கப்புலேயோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு கீழே இதை நீங்கள் இன்றைக்கி நிச்சயமாக வையுங்க. இப்போது உப்பு ஜாடியில் வந்து நல்லா நிறைய உப்பு நிறைஞ்சிருக்கணும். இதை வந்து நம்ம வந்து ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதில் சில பேர் வச்சுருப்பாங்க, இல்லை நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே இந்த உப்பு ஜாடியை வச்சுருப்பாங்க. எப்படியாக இருந்தாலும் இந்த உப்பு ஜாடியை நேரடியாக நம்ம கீழே வைப்பது அப்படிங்கிறது சரியில்லைன்னு சொல்லப்படுதுங்க. ஒரு தட்டு அல்லது ஏதாவது ஒரு மர இது அதே மாதிரி ஏதாவது வச்சு அதுக்கு இந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சு இந்த உப்பு ஜாடியை இது மேலே எடுத்து வைப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப சரியான முறை. ஏன் நம்ம நேரடியாக தரையில் வைக்காமல் ஒரு அதற்கு வந்து ஒரு ஆசனம் மாதிரி செய்கிறோம், ஒரு இருக்கை மாதிரி செய்கிறோம். அந்த 1 ரூபாய் மேலே இந்த உப்பு அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு தனிப்பெரும் ஆற்றலை உருவாக்கும்னு சொல்லப்படுது. அதனால் நீங்களும் இன்றைக்கி இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து என்கிட்ட இதை மாதிரி தட்டு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஏதாவது மரம் அல்லது மண் பொருள் அதை மாதிரி ஏதாவது ஒன்றுத்த பயன்படுத்தி அதில் வந்து 1 ரூபாய் வச்சு அதுக்கு மேலே ஒரு சாஸ்திரத்துக்காவது இன்றைக்கி கொஞ்சம் உப்பை ஒரு மண் பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு அகல்லையோ போட்டு இன்றைக்கி வைத்து மனதார வேண்டிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இதை மாதிரியான ஒரு பீங்கான் ஜாடி வாங்கி அதில் வந்து உப்பை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் வைங்க. இதை மாதிரி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நீங்கள் சந்திர தரிசனம் மாதவிடாய் காலத்தில் பிறப்பு இருப்பு தீட்டு காலத்தில் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். நீங்கள் அதை வந்து தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வந்து சாமி ரூமுக்கு மட்டும்தான் போகக்கூடாது, மற்றபடி நீங்கள் சந்திர தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை மாதிரி செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் தவறாமல் இன்றைக்கி நீங்கள் தரிசனம் பண்ண கையோடு வந்து வைங்க. இன்கேஸ் நீங்கள் பார்க்க முடியல, எங்கள் ஊரில் வந்து கிளைமேட் சரியில்லை, மழை பெய்யுது அப்படின்னாலும் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, அந்த சந்திரன் எப்படி அழகாக வளருதோ அதே மாதிரியே என் கையில் இருக்கக்கூடிய பொன் பொருள் மேலும் மேலும் வளரணும்னு வேண்டிக்கிட்டு இப்படி செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.